சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்னா வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வுகள் அப்படின்னு எதிர்பார்க்கின்றிருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாதம் வந்து சனி வக்கரமாய் ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வர ஒரு இது. இதில் வந்து நிறைய அச்சம் எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இருக்கும். இந்த அச்சம் என்னென்னா, இந்த இவ்வளோ நாள் ரெண்டு மூணு மாதம் அஞ்சில் இருந்ததுனால ஏதோ ஒரு ரிலீஃப் ஆகும், நாலாம் இடத்துல வந்தவுடனே ஒரு பெரிய கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பாகவும் எல்லோரும் நினைப்பாங்க. நாலில் சனி வரப்போ வந்து பெரும்பாலும் வந்து இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழு நாட் சனி எதுவாக இருந்தாலும் நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா, எந்த ஒரு சனியினுடைய மாற்றமும் வந்து முழுமையான தீமையோ இல்லை முழுமையான ஒரு, ஏன்னா ரெண்டரை வருஷம் இருக்கிறதுனால முழுமையாக நல்லது நடக்கும் அப்படின்றதும் கூட நம்ம எதிர்பார்க்கிறத விட, நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணியிருக்கிற பூர்வ ஜென்ம பலன்கள் அதுலேருந்து வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எப்போவுமே சனியினுடைய மாற்றத்தினால எப்போவுமே ஏற்படும். இந்த சனி இப்போ வக்கரமாய் நாலாம் இடத்துல வர்றதுனால என்னென்னா, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இப்போ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு இல்லைன்னா இந்த ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேரம் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வரலாம். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வீடு பாதியில் நின்று போயோ இல்லைன்னா வீடு கட்டுறதுனால நிறைய ஸ்ட்ரக்காக இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ரக் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு 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 டாப் ஓரியன்டேஷனோடு போகக்கூடிய ஒரு மந்தாக வந்து அது எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். சூரியன் இவ்வளோ நாள் வந்து ஒரு பத்தாம் இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துன்றது, அதே நேரத்தில் பதினோராம் இடத்துல வர்றதுனால நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சி அதனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறதுனால நாலில் சனி வக்கரமாய் வந்தாலும் செவ்வாயும் பதினொன்றில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் இல்லை வீடு கட்டுறதுலையோ இல்லை வீடு ஏதாவது ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு நிந்து போயிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான ஆயத்தம், அதாவது ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு எல்லா விதமாகவும் சொல்லலாம். புதனுடைய மாற்றம் வந்து பத்து பதினொன்றில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய பண வரவு எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இவ்வளோ நாள் எட்டில் வந்து சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சமாக இருந்து இவ்வளோ நாள் இருந்ததுனால நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பெண்கள் நாள் தொல்லை இருந்தாலும் எதிர்பாராத விதமாக பணமும் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் சனி சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ரொம்ப மோர் தென் அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஜூன் மாதத்தில் வந்து ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை வந்து வரத்துக்கு வீட்டில் ஒய்ஃப் அண்டு அதர் ஏரியாஸில் இருக்குது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஜென்மத்தில் ராகுவும் ஏழு கேத்து இருக்கிறதுனால இந்த ராகுகேத்து மாற்றம் வர மட்டும் வந்து ஒரு ஸ்மால் இங்கே அங்கே குவாரல்ஸ் அண்ட் ஹிக்கப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய வாய்ப்பு எதுவும் இல்லை. ரெண்டில் இருக்கிற குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனாலும் அதே நேரத்தில் வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறதுனால பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் புதன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து குருனுடைய பார்வை விழுறதுனால வருமானமும் ஏற்றமும் கண்டிப்பாக எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் நடக்கும். அதே நேரத்தில் இந்த கோச்சாரத்தில் நடக்கிற நன்மை வந்து ஜாதகத்தில் தசாபுக்தி இவெல்லாம் இருந்தால் இன்னும் நன்மையாக இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வந்து தசாபுக்தி நல்லா இல்லாதப்போ இந்த கோச்சாரத்தில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கிறப்போ ஒரு ஜென்ரலாக இன்டீரியம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வப்போது ஒரு கெட்ட நேரம் இருந்தாலும் அவ்வப்போது அதனால் ஒரு ரிலீஃப் வந்து ஒரு அதனால் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எடுத்து போகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டுத்தையும் காம்பினேஷனில் தான் வந்து எல்லோரும் பார்க்கணும். சிம்மராசி மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பெரும்பாலும் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸ் ஒய்ஃப் அவங்க கூட ஒரு கன்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பண வரவும் எல்லா விதமான முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நன்மையாகவும் ஒரு சந்தோஷமான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவங்களுடைய உடம்பு இந்த மாதிரி ஹெல்த் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆரோக்கிய விஷயங்களில் அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம் இந்த ஜூன் மாதம் இருக்கும். ஸோ பரிகாரம் வந்து ஜூன் மாதத்தில் வந்து எல்லா சிம்மராசிக்காரங்களும் சிவனை கண்டிப்பாக வழிபடுறது ரொம்ப அவசியமானது ஒன்றா இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ராகு ஜென்மத்தில் இருக்கிறது கேத்து இருக்கிறதுனால முடிஞ்ச முட்டும் வந்து துர்கையை வந்து வழிபட்டு வந்துருந்தால் ஒரு மேஜர் ரிலீஃப் எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய அடிப்படையில் வந்து எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கோசாலைக்கு டொனேட் பண்ணுறதோ இல்லை பசுக்கு வந்து டெய்லி வந்து தீவனம் கொடுக்கறதுனாலோ நிறைய நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டு. சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இது கண்டிப்பாக அமையும். ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து அதை நினச்சிட்டு மாற்றம் வர மட்டும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அமையும். ஸோ தன்னுடைய கவலையை மறந்து வந்து இந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றமான மாதமாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.